திருமலை மேம்பாலத்தில் வாஸ்து சரியில்லை, கண்ணாடி மாட்டுங்க சொல்கிறார் கோவை பிரபஞ்ச ஜோதிட சுடர் பிரசன்னசாமிகள். கோவையில் போக்குவரத்து அதிகரித்து வந்த நிலையில் திருச்சி சாலை மேம்பாலம் திறக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த பாலத்தில் செல்வதற்கோ பொதுமக்கள் பயப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. உயிர்கொல்லி பாலமாக தினமும் விபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த குபரேஸ்வரர் ஆலயம் பிரபஞ்ச ஜோதிடர் சுடர் பிரசன்னசாமி அதிரடியாக ஒரு தகவலை தெரிவித்துள்ளார். கோவை மட்டுமின்றி வெளியூர் மக்களிடையே பிரபலமான இவர் குரல் வளம் மற்றும் முகத்தை பார்த்து ஜோதிட பலன் கூறுவதில் வல்லமை பெற்றவர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த இவர் புதிதாக கட்டியுள்ள திருச்சி சாலை மேம்பாலத்தில் வாஸ்து சரியில்லை எனவும் மேலும் விபத்துகள் ஏற்படாமல் தடுக்க விபத்து தடுப்பான் கண்ணாடிகளை மேம்பாலத்தில் அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழக முதல்வரின் மு.க. ஸ்டாலின் இன்னும் 4 ஆண்டுகள் நிலையான ஆட்சி தருவார் எனவும், அதிமுகவில் தற்போது பொதுச் செயலாளராகியுள்ள எடப்பாடி நிலைத்து நிற்பார் எனவும், மேலும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மாபெரும் தலைவராக உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அவரிடம் கூறுகிறார். தமிழகத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வாய்ப்புகள் குறைவு எனவும் கூறும் அவர், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நல்ல சூழ்நிலைகளும் வெற்றிகளும் வரும் சூழ்நிலை இருப்பதாக கூறினார். பரிகாரம் என்பது வழிபாடுதான். அந்தந்த மதத்திற்கு தகுந்தபடி வழிபாடுகளை எப்படி செய்தால் அவருடைய வாழ்வில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாவே போதுங்க, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நம்ம வந்து சந்திக்கலாம். ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய வழிபாடுகளும் ஒன்றிணைந்து எப்பொழுதுமே இருக்கும், ஒன்றுக்கொன்று ஒரு பிணைப்பாகவே இருக்கும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஆன்மீகத்திலே தொடர்புடைய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. ஆகையால் இந்த ஜோதிடம் என்பது அனைவருக்கும் பொதுவானதே என்ற ரீதியில் அனைவரும் பாருங்கள், பலனடையுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோவை திருச்சி சாலையில் இருக்கிற மேம்பாலத்தில் அடிக்கடி விபத்துகள் நடக்குது, இதுக்கு என்ன காரணம், இதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்குதுங்களா? நிச்சயமாங்க, நான் வந்துட்டு இங்கே சாதாரண கட்டுமானம் பணி ஆரம்பிக்கும் போது நான் இங்கே வந்த சில வாடிக்கையாளர்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்னென்னா இந்த மேம்பாலம் வந்து கட்டி இதாகும்போது நிறைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். இந்த விபத்துகள் தடுப்பதற்கு இந்த வழிபாடுகள், அதாவது என்னென்னா இதுக்கு வந்துட்டு ஒரு